எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாகவே அவர் எஸ்ஆர் பிரபாகர் சாருக்கு தான் அந்த கிரெடிட். ஏன்னா அவர் அவர் படத்தில் வந்து ஒரு அது நல்ல ரோல் பண்ணியிருந்தார், ரிஜிஸ்டர்டான ரோல் பண்ணியிருந்தார். இன்றைக்கி பார்க்குறப்ப வந்து முழுக்க முழுக்க அவருடைய ஆளுமை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இவ்வளவு வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு அவரும் சரி, அவர் ஒய்ஃபும் சரி, அவங்க பையனை நடித்த மூணு பேருமே, அவங்க மூணு பேருடைய அந்த ஹோல்டிங்கில் தான் ட்ராமா வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அவர் யமதர்மனாக வந்ததும் சரி, ப்ளஸ் அந்த ஒரு சப்ஜூட் இன்னொரு கேரக்டருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க இவர். அப்புறம் வந்து இவங்க இவர் இவருடைய இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் தடுமாறுற அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. அதாவது நம்ம வந்து ஹரிச்சந்திரன் எப்படி உண்மையாக இருக்கணுங்கிறக்காண்டி போராடினாரோ, உண்மையே பேசக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு ஆள் போராடினா எப்படி இருக்குமோ, அது உண்மையாகவே நமக்கு அந்த அதை நம்ம உணர முடிஞ்சிச்சு. அந்தளவுக்கு ஒரு வெரி பர்ஃபெக்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி இவங்க பண்ண அந்த ரோல் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அது ரைட்டப்பில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒய்ஃபாக அவருக்கு ஒய்ஃபா, ஆ அவருடைய ஒரிஜினல் ஒய்ஃபாகவே இவர் இவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படம் பார்த்த மாதிரி. நலன் சார் சொன்ன மாதிரி ஒரு உண்மையாக ஒரு படம் பார்த்துட்டு நம்ம வந்து என்ன ஃபீல் பண்ணுவோமோ அப்படி தான் இருந்தது. இது மாதிரி ட்ராமாக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்ரி வீக் அந்த மாதிரியோ இல்லைன்னா அது ஒரு கல்ச்சராகவே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகலாங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அது மாதிரி இவர் பண்ண ரோல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல், கீ ரோல் மாதிரி இவர் அதை நல்லா ரொம்ப அற்புதமாக பண்ணார். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஒரு காம்படிஷனுக்காண்டி போராடுறது இல்லை, கடைசி வரைக்கும் போராடி பார்த்து கடைசியில் சிவனே வந்து அந்த அதை விட்டு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு அந்த கேரக்டரை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணார். உண்மையில் இவருக்கு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய தமிழ் சினிமாவில் ஒரு என்ன சொல்கிறது, பெரிய பெரிய ரோல் தைரியமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வந்ததாக நான் உணர்கிறேன். அந்த கிரெடிட் வந்து கண்டிப்பாக அவர் டைரக்டருக்கு தான், ஏன்னா அவர் மூலமாக நீங்கள் வந்ததுனால நான் சொல்கிறேன். ஸோ அவங்க கூத்துப்பற்றைங்கிறது வந்து நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்கிறோம். அந்த பயிற்சியோடு நீங்கள் போய் முயற்சி பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கான இடமும் அந்த இடத்த தக்க வச்சுக்கிற ஒரு பலமும் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த தகுதி முழுமையாக வந்துருச்சு. அதை நீங்கள் வந்து இங்கே வெளிப்படுத்தினது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான இடங்கள் கண்டிப்பாக அங்கங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. அது உங்களுக்கு வேலிடான ஒரு இடத்த கொடுக்கும். நீங்கள் எதை நோக்கி வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தேங்க்யூ.